குலதெய்வ வழிபாடு என்பதை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்றாகும் குலதெய்வம் கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சென்று பொங்கல் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் இதுவே முறையான குலதெய்வ வழிபாடாகும் குல தெய்வத்திற்கு நேர்த்தி கடன் வேண்டுதல் ஏதாவது இருந்தால் கோவிலுக்கு நேரடியாக சென்றுதான் செலுத்த வேண்டும் அமாவாசை பௌர்ணமி ஆகியன குல தெய்வத்தை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் குறிப்பாக பௌர்ணமி திதி வரும் நாட்களில் குல குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் சில குல தெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கும்பிடும் பழக்கம் உடையதாக இருக்கும் அப்படி உள்ளவர்கள் அந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களையும் அழைத்து சென்று வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் எத்தனை பிரபலமான பெரிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டாலும் எந்த தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அந்த தெய்வங்களின் அருள் கிடைக்க வேண்டும் நாம் செய்யும் வழிபாடு பரிகாரம் ஆகியவற்றுக்கு முழுமையான பலன் கிடைக்க வேண்டும் என்றால் எதற்கு முதலில் நமக்கு குலதெய்வத்தின் அருளும் நம்முடைய முன்னோர்களின் ஆசியும் இருக்க வேண்டும் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை முதலில் வணங்கிய பிறகே மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களாகும் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி செல்ல முடியாவிட்டாலும் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சென்று வழிபட்டு வர வேண்டும் குலதெய்வங்கள் பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டியே வழிபாட்டு இடங்களை கொண்டிருக்கும் மேலும் குலதெய்வ கோவில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருப்பதில்லை சிறிய கோவில்களாக அல்லது வெட்ட வெளியிலே அமைந்துள்ளதாகத்தான் இருக்கும் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருக்காவிட்டாலும் அவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே அமைந்திருக்கும் சிலது குடும்பங்களில் சிலரது குடும்பங்களில் குடும்ப தெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கும் இதனால் அவர்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு செல்வதையே மறந்திருப்பார்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து வேண்டிக் கொண்டிருப்பார்கள் அல்லது குலதெய்வத்தை மறந்து போயிருப்பார்கள் இப்படி குலதெய்வத்தை வழிபட மறந்தவர்களின் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே சுப தடைகள் பணக்கஷ்டம் குழந்தையின்மை நிம்மதியின்மை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி பிரச்சனை இருப்பவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் தடைகள் சந்திப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் குல தெய்வத்திற்கு உகந்த நாளை இந்த பூஜைக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள் வீட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் பூஜையை காலை ஆறு மணி அளவில் செய்வது சிறப்பானதாக இருக்கும் அதிகாலை வேளையிலேயே வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து தீபம் ஏற்றி வைத்து குல குலதெய்வத்தை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக நினைத்து மனதார மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் பூஜை அறையில் குல தெய்வத்திற்கு என்று மண் அகல் விளக்கில் தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் துளசி இலைகளை போட்டு குல தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் முடிந்தால் குல தெய்வத்திற்கு இஷ்டமான பிரசாதத்தை நேவேத்தியமாக படைக்கலாம் ஒரு மஞ்சள் நிற துணியில் குலதெய்வத்தை வேண்டி உங்களால் என்ற அளவு காணிக்கையை வைக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக இந்த காணிக்கையை வைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குலதெய்வ கோவிலுக்கு வரவேண்டிய சூழ்நிலை அமையவில்லை எப்போது குலதெய்வ கோவிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றதோ அந்த சமயம் என்று சொல்லி அந்த காணிக்கை முடிந்து பூஜை அறையில் குலதெய்வ படத்திற்கு முன் வைத்துவிடுங்கள் இப்படி வருடந்தோறும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை மஞ்சள் துணியில் வைத்து குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யும் வேண்டுதல்களை செய்துவிட்டதாக நினைத்து மஞ்சள் துணியில் அதை முடிந்து பூஜை அறையில் வைத்தால் போதும் அந்த வேண்டுதல் குலதெய்வத்தை சேர்ந்துவிடும் விரைவில் குலதெய்வம் கோவிலுக்கு நேரில் செல்லும் வாய்ப்பு அமையும் அடுத்த முறை குலதெய்வக் கோவிலுக்குச் செல்லும்போது இந்த மஞ்சள் நிற துணியில் முடிந்து வைத்திருக்கும் காணிக்கையை குலதெய்வ கோவிலில் சேர்த்துவிட வேண்டும்